ஆதி அந்தம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. யோபுவின் வாழ்க்கைக்கு ஒப்பான ஒருவரை பற்றி பிலிப்பியான்சி என்னும் எழுத்தாளர் அறிந்து கொண்டார். அவர் பெயர் டக்லஸ். அவரை பெரும் பரிசுத்தவான் என்று சொல்ல முடியாது என்றாலும் தெய்வீக உண்மைத்தன்மை அவரிடம் இருந்தது. அதிக வருமானம் தரும் மனோதத்துவ பணியை விட்டுவிட்டு ஊழியத்தை தேர்ந்தெடுத்தார் அவர். அவரது மனைவிக்கு முன் புற்றுநோயால் மார்புடன் நுரையீரலும் அகற்றப்பட்டது. குடித்துவிட்டு கார் ஓட்டிய ஒருவன் அவர்கள் காரில் மோதியதால் அவரது மகளுக்கு முகத்தில் பெரும் காயங்களும் கையில் எலும்பு முறிவும் ஏற்பட்டது. டக்லஸ் தலையில் ஏற்பட்ட காயத்தால் அடிக்கடி தலைவலி வந்து கொண்டிருந்தது. பார்வையும் பாதிக்கப்பட்டது. வேலையிலும் 1 அல்லது 2 பக்கங்களுக்கு மேல் வாசிக்க முடியாமல் போனது. கடவுள் மேல் ஏமாற்றம் ஏற்பட்டதா என்று கேட்டதற்கு டக்லஸ் இவ்வாறு பதில் சொன்னார். எனக்கு கடவுள் மேல் எந்த வருத்தமும் இல்லை. எனது மனைவியின் நோய் மற்றும் எங்களுக்கு ஏற்பட்ட விபத்து ஆகியவற்றின் மூலம் கடவுளையும் வாழ்க்கையையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்று கற்றுக்கொண்டேன். எனக்கு ஏற்பட்ட பாடுகளால் வருத்தப்படத்தான் செய்கிறேன். எனது துக்கத்தையும் கோபத்தையும் அநீதியான உலகத்தையும் திட்டுவதன் மூலம் அதை நான் தணித்துக் கொள்கிறேன். ஆனால் எனக்கு ஏற்பட்ட பாடுகளை பற்றிய கடவுளின் உணர்ச்சியும் என்னுடைய உணர்ச்சியைப் போலத்தான் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் என் பாடுகளுக்காக துக்கத்துடனும் கோபத்துடனும் தான் இருக்கிறார். நமது வாழ்வில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் இயேசுவாக இருப்பதால் நமது பாடுகளிலும் கூட அவரை நம்பி அவருக்காக ஓடலாம். சிந்தனை: விசுவாசம் நமது இரட்சிப்பில் துவக்கப்படுகின்றது, இயேசுவின் 2 வருகையில் முடிக்கப்படுகின்றது. ஜெபம்: கர்த்தாவே, உம்மை நோக்கி பொறுமையாக ஓட எனக்கு பலன் தாரும். ஆமேன். இந்த தியானங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டியவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்க.